ஹாய், ஹலோ, வெல்கம் டு பசியம் ருசியம். இன்னைக்கு நம்ம வேலைசேரியில் இருக்க குருநானக் காலேஜில் இருக்கோம். இங்கே ஆன்மீக கண்காட்சி நடந்துகிட்ருக்கு. கடந்த 10 வருஷமாக ஆன்மீக கண்காட்சி இங்கே நடத்துகிறாங்க ஒவ்வொரு வருஷமும். இந்த வருஷம் 11வது வருஷம்னு சொல்லணும். இங்கே நிறையா ஆன்மீக பற்றி நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கலாம். அதாவது ஸ்டால் மற்றும் ஆன்மீகத்தை நிறைவே நினைவுபடுத்தக்கூடிய பல விஷயங்களை இங்கே பார்க்கலாம் நம்ம. அதேமாரி பெண்மையை போற்றுவோம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே வாங்க, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது இந்த ஆன்மீக கண்காட்சியிலன்னு வந்து பார்க்கலாம். இது கூட நாளைக்கும் நாளான்னைக்கும் 2 நாள் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆல்சோ இந்த கண்காட்சி அவைலபிள். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். சென்னையை சுற்றி உள்ளவங்க சரி, வெளியில் உள்ளவங்க சரி, வந்து இதை பார்க்கலாம். நான் இதை என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இதுதான் காலேஜ் என்ட்ரன்ஸ். இது மேலே 11வது ஆன்மீக கண்காட்சி அப்படின்னு எழுதியிருக்காங்க. உள்ள போகலாம் வாங்க. காலேஜ் உள்ளது என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ணணும். முன்னாடி காரு, நிறைய மக்கள் போயிட்டுருக்காங்க. ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இந்த கண்காட்சிக்காக டெம்பரரியாக வைக்கப்பட்ட ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இது. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இந்த மாதிரி சைடில் இந்த கண்காட்சியை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இவங்க தான் இந்த ஷாப் ஓனர்ஸ். ஆக்சுவலாக இது மண்பானை கடை. இந்த மண்பானை கடையில் என்னென்ன பாத்திரங்கள்லாம் இருக்குது, மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள்ங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். வணக்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது? நாங்கள் ராயபுரத்துலேருந்து வரோம்மா. ஓகே, இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கீங்க இந்த ஷாப்பில் நீங்கள்? விளக்கு, தண்ணி வைக்கிற டம்ளரு, ஓகே, சாமிக்கு வைக்கிறது, ஓகே. அது நீங்கள் எப்படி இதில் இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புவீங்களா? உண்மைம்மா, உண்மைம்மா. அது ஒரு சரிம்மா, ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்குறோம். ஓகே, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. பசங்க ப்ரோக்ராம்.
இந்த மண்பானை கடையை தாண்டி ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஆர்ச் இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் எடுத்தது, இப்போ நம்ம ஒரு ஓவர் வியூ தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா உள் ஆர்ச்சுக்குள்ளாரையும் என்ன இருந்தது, எல்லா என்ட்ரன்ஸுக்குள்ளேயும் என்னென்ன இருந்தது அப்படின்னு நான் டீட்டெயில்டாக போடுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இது ஓவர் வியூ தான், அதாவது குருநானக் காலேஜ் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஓவர் வியூ தான் நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஆன்மீக ஸ்டாலு, ஆன்மீக சம்மந்தமான ஒரு விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இதுலேயும் 11th எக்ஸிபிஷன் அப்படின்றத என்ட்ரன்ஸில் டாப்பில் எழுதியிருக்காங்க. அதுமாரி பார்த்தா இது ஆன்மீகன்றதுனால எல்லா கடவுள், நிறையா கடவுள்கள் எல்லாம் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. கோமாதா, இது பார்த்திங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி அந்த சாமியை நினைவுப்படுத்துகிற மாதிரி ஒரு பஸ் மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அது இதை கடந்து போகும்போது ரைட் சைடில் ஈஷா மையத்தில் உள்ள காட் மாதிரியே இங்கே ஸ்டாச்சு மாதிரியே வச்சுருந்தாங்க. அந்த சைஸ் பெரு அளவு இல்லை, பட் அவ்வளோ பெருசு இல்லை, பட் சின்னதாக வச்சுருந்தாங்க. அதை தாண்டி போகும்போது ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த ஆடிட்டோரியம், கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்கிற ஆடிட்டோரியம் இதுதான். இங்கே கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மக்களுக்கு, எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு மாத்திரம் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்க, லஞ்சு. எல்லாம் ஒரு ஓ போடுங்க. சொல்லுங்க மேடம், எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க? தேவி அகாடமி ஸ்கூல் பரஸ்தவா. இந்த ஸ்கூல் காம்படிஷன் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸ்கூல்லேருந்து எவ்ரி இயர் வருவோம், தப்புக்கு ஒவ்வொரு வருஷமும் வருவோம். இது 4th வருஷம் வரும். கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம் 2 மணிக்கு. தீம் வந்து கன்சர்வ் ஃபாரஸ்ட் அண்ட் ப்ரொடெக்ட் வைல்ட் லைஃப், அந்த தீமில் கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு டான்ஸு, அதே டீமில் வந்து டான்ஸு, ஒரு ஸ்பீட்டு, சாங்ஸு கொடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு அலாட் பண்ணது 45 மினிட்ஸ் தான் வந்து டியூரேஷனுக்குள்ளே. 2 டேஸ் முன்னாடி வந்து சஸ்டைன் என்விரான்மெண்ட் டாப்பிக்கில் வந்து தீமெட்டிக் சம்ஸ்காரம் பண்ணோம். கங்கா வந்தனம், பூமி வந்தனம் சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இது செகண்ட் டைம். ஸோ எவ்ரி இயரும் ஒவ்வொன்றும் செய்வோம். இவங்க நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து நாங்கள் வந்து ஆன்மீகம்னா சாமியார் இல்லாமல் எப்படிங்க? யாரோ சாமியார் உள்ளே உட்காந்து அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார், எல்லாரும் போய் தரிசிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் நம்ம போகலை. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 டேஸ் இருக்குது இந்த கண்காட்சி, நீங்கள் டைரெக்டாகவும் போய் பார்க்கலாம். பசியும் ருசியும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க,
பாராட்டல்லுங்க.